அரசு மருத்துவமனைகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் முகக்கவசம் கட்டாயம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். மேலப்புதுக்குடி அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில் பங்குனி உத்திர திருவிழா 6ஆம் நாள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி சங்கர ராமேஸ்வரர் கோவிலில் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 13 ஒளி சுவடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அரசு மருத்துவமனைகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் முகக்கவசம் கட்டாயம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். கொரோனாவின் 3ஆம் அலையின் பொழுது தமிழ்நாட்டில் உருமாறிய ஒமேக்ரான் அதிகமாக பரவியது. தமிழ்நாட்டில் கடந்த சில வாரங்களாக ஒற்றை இலக்க எண்களில் மட்டுமே தொற்று இருந்த நிலையில் தற்பொழுது படிப்படியாக உயர்ந்து 100 தாண்டி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 608 உயர்ந்துள்ளது. இதனையடுத்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க அரசு வலியுறுத்தி வருகிறது. அதன்படி தமிழக சுகாதாரத்துறை சார்பில் முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு வருவோர் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவிட்டுள்ளார். எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் கொரோனா பரவல் தமிழகத்தில் மற்றும் இந்தியாவில் அதிகரித்துள்ளதால் தமிழக அரசு நாளை முதல் எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் வரும் நோயாளிகள் மற்றும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி நாளை முதல் அரசு மருத்துவமனைக்கு வரும் அனைத்து நோயாளிகளும் பொதுமக்களும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். இதுபோக ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி பொதுமக்கள் கூடும் இடங்களில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து இருந்தால் நல்லது. முகக்கவசம் அணிந்தால் கொரோனா பரவல் ஒருவிதத்திலிருந்து இன்னொருவிதத்துக்கு பரவதை தடுக்கலாம். அதனால் நாளை முதல் அரசு மருத்துவமனையில் மட்டுமில்லாமல் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் அனைவரும் முகக்கவசம் அணியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலப்புதுக்குடி அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில் பங்குனி உத்திர திருவிழா 6ஆம் நாள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. குரும்பூர் அருகே உள்ள மேலப்புதுக்குடி அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடந்து வருகிறது. இதேபோல் இந்த ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி தினமும் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெறுகிறது. தினம்தோறும் இரவு 11 மணிக்கு உற்சவர் ஐயனார் சப்பரத்தில் எழுந்தருளி கோவிலில் வலம் வருதலும் நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி விழாவின் 6ஆம் நாளான இன்று வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு ஐயனாருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் விசேஷ அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. மதியம் 1 மணிக்கு பக்தர்களுக்கு சிறப்பு மகா அன்னதானமும் வழங்கப்பட்டது. 10ஆம் நாளான வருகிற 4ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா நடைபெறுகிறது. இதனையொட்டி காலை 8:30 மணிக்கு ஹோமமும், 9:30 மணிக்கு சிறப்பு அபிஷேகமும், காலை 10:30 மணிக்கு மேல் பங்குனி உத்திர கும்பாபிஷேகமும் நடைபெறுகிறது. ஏற்பாடுகளை நிர்வாகிகள் ஆத்திக்கன் நாடார், அகோபால் நாடார், உதயகுமார் நாடார், தினேஷ் நாடார், செந்தில் நாடார், நாராயணராம் நாடார், சுப்பிரமணியன் நாடார், கண்ணன் நாடார் ஆகியோர் செய்து வருகின்றனர். Thank you.
ரம்மி மட்டுமின்றி அனைத்து விளையாட்டுகளிலும் சூதாட்டம் உள்ளதாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்தார். நாகர்கோவிலில் நடைபெறும் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக இன்று சென்னையில் இருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு வந்த சமத்துவ மக்கள் கட்சி நிறுவன தலைவரும் நடிகருமான சரத்குமார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், ஆன்லைன் ரம்மி மட்டுமின்றி ஆன்லைன் விளையாட்டுகள் அனைத்திலும் சூதாட்டம் இருப்பதாகவும் இந்தியாவில் தடுத்தாலும் வெளிநாட்டில் சென்று சூதாடக்கூடிய நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து அவர் கூறுகையில், இந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதுக்கு எதிராக இருக்கிறவங்க வந்து அது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து சரியாக இருக்கா இல்லையான்ற வந்து அரசுக்கு தெரியும். காவல்துறை சிறந்த பணி செய்கிறான்னு என்றைக்கும் நான் சொல்லுவேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸஸ் இன் ஆர் கண்ட்ரி அண்ட் ஸ்டேட். அதுக்கு வந்து சட்டம் ஆமாம் சட்டம் வந்து மசோதா வந்து மூணாவது பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அது சட்டமாகணும். நான் டுவெண்டி ஆன்லைன் ரம்மி மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிறது ஒன்று ரம்மியை மட்டும் சொல்லிட்டுருக்கீங்க. ஆன்லைன் லெவலில் பல சூதாட்டம் நடந்துகிட்ருக்கு, ரைட் ஃப்ரம் கிரிக்கெட் டு எவ்ரி திங். இந்த கம்ப்ளீட் ஆன்லைன் வந்து உலக அளவில் இருக்குது. நீங்கள் வந்து கடுமையாக வந்து நடவடிக்கை எடுத்து எது வந்து தவறு அப்படின்னு சொன்னால் அது உடனடியாக தடை விதிப்பது மிக மிக அவசியம். அதனால் ரம்மி மட்டும் இல்லை, எல்லா கிரிக்கெட்லேயும் சூதாட்டம் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பல விதமான ஆன்லைன் கேம்ஸ் வந்துருச்சு, ஆன்லைன் சூதாட்டம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் இந்தியாவில் தடுத்தால் கூட வெளிநாட்டில் போய் கூட நீங்கள் விளையாடுற அளவில் இருக்குது இன்றைக்கி இல்லையா. ஆன்லைன் வந்து வேர்ல்டு வைட் தானே, வேர்ல்டு வைட் வெப் தானே. பெரிய டபுள்யூடபிள்யூ போட்டிங்கன்னா கூகுளில் வந்து நீங்கள் போர்னோகிராஃபி பார்க்கலாம். அதுக்கு தடை கிடையாது, எதுக்குமே தடை கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் குடிப்படக்கும் குடியை கிடக்கும், சிகரெட் ஸ்மோக்கிங் இன்ஜூரிஸ் ஹெல்த் ரெண்டும் நாட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. தூத்துக்குடி சங்கர ராமேஸ்வரர் கோவிலில் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த 13 ஒளி சுவடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கோவில்கள் மடங்களில் உள்ள அரிய பழமையான ஒளி சுவடிகளை திரட்டி பராமரித்து பாதுகாக்கவும் நூலாக்கம் செய்யவும் நடவடிக்கை மேற்கொண்டு உள்ளனர். இதனையொட்டி ஓலைச்சுவடி பராமரிப்பு பாதுகாப்பு நூலாக்கம் திட்ட பணிக்குழுவை அறிவித்தார். இந்த குழு பல்வேறு கோவில்களில் ஆய்வு செய்து ஒளி சுவடிகளை சேகரித்து பாதுகாத்து வருகிறது. அதன்படி ஓலைச்சுவடி பராமரிப்பு பாதுகாப்பு நூலாக்கம் திட்ட பணிக்குழு ஒருங்கிணைப்பாளரும் சுவடியியல் அறிஞருமான தாமரை பாண்டியன் தலைமையில் சுவடியியல் ஆய்வாளர்கள் தமிழ் சந்தியா, பிரகாஷ்குமார், பாலசுப்பிரமணியன் ஆகியோர் தூத்துக்குடி சங்கர ராமேஸ்வரர் கோவிலுக்கு வந்தனர். கோவிலில் பழமையான ஒளி சுவடிகள் உள்ளனவா என்று ஆய்வு செய்தனர். அப்பொழுது ஒரு சிறிய கோபுர வடிவிலான பெட்டியை திறந்து பார்த்த பொழுது அந்த பெட்டியில் துணியில் சுற்றி வைக்கப்பட்ட 13 ஒளி சுவடிகள் இருப்பதை கண்டுபிடித்தனர். அந்த ஓலை சுவடிகளை குழுவினர் ஆய்வு செய்தனர். பின்னர் அந்த ஓலை சுவடிகளை பாதுகாப்பாக பராமரிப்பதற்கான பணிகளை மேற்கொண்டனர். இதுகுறித்து திட்ட பணிக்குழு ஒருங்கிணைப்பாளரும் சுவடியியல் அறிஞருமான தாமரை பாண்டியன் கூறியதாவது, குறிப்பாக இந்த சுவடிகளில் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே 7 முதல் 9 நூற்றாண்டு உள்ள காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல்கள். குறிப்பாக பன்னீர் திருமுறைகள்னா உங்களுக்கு தெரியும், மத்திய இலக்கியத்தில் ரொம்ப முக்கியமான நூல்கள்னு சொல்லுவாங்க. அந்த பன்னீர் திருமுறைகள் தான் இந்த சுவடிகளில் முழுமையாக இருக்கிறது. குறிப்பாக திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர் உள்ளிட்ட பல்வேறு நாயனார்களுடைய அந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்து இந்த ஏடுகளில் எழுதி வச்சு வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அம்மனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி, இரட்டைமணி மாலை போன்ற நூல்களும் இந்த சுவடிகளுக்குள்ளே இருப்பதை நாங்கள் இன்றைக்கு அடையாளம் கண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த சுவடிகளை எல்லாம் நாங்கள் இப்பொழுது அட்டவணைப்படுத்துவது மட்டுமில்லாமல் இந்த சுவடிகள் மிக பழமையான ஒரு ஓலைச்சுவடிகளாக இருப்பதனால் அதை உடனடியாக அதை பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் வந்து பணியை உடனடியாக தொடங்கி இந்த பணி பராமரிக்கின்ற பணியை நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது ஒரு முக்கியமான செய்தோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு April 4 மது விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு April 4 தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை விதிகள் 2003 துணை விதி இணைந்த பார்கள் மற்றும் FL2, FL3(1)படி அனைத்து அரசு டாஸ்மாக் மதுபான கடைகள் கடைகளுடன் உரிமதளங்களும் மூடப்பட்டிருக்க வேண்டும். மேற்படி நாளில் மதுபான விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் மதுபான விற்பனை நடைபெறக்கூடாது எனவும், மேற்குறிப்பிட்ட தினத்தில் மதுபான விற்பனை மதுபானத்தை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்துதல், மதுபானத்தை பதுக்கி வைத்தல் போன்ற செயல்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது தமிழ்நாடு மதுவிலக்கு தெரிவிக்கப்படுகிறதாகவும், அமலாக்க சட்டத்தின் கீழ் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் அறிவித்துள்ளார். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 43,040 ரூபாய்க்கும் 1 கிராம் 5,380 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி 1 கிலோ 72,500 ரூபாய்க்கும் 1 கிராம் 72 ரூபாய் 50 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது.